குரூப் ஃபோருக்கான டெஸ்ட் பேட்ச் எல்லாரும் கேட்டிருந்தீங்க. ஸோ நாங்கள் வந்து இப்போ குரூப் ஃபோருக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா புது தமிழ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா April 15th. ஸோ இதனுடைய ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 43 டெஸ்ட் வந்து இருக்கும். டோட்டலாக ப்ரைஸ் வந்து 599 ருபீஸ் வரும். இதில் வந்து உங்களுக்கு தனிப்பட்டு கொஞ்சம் இலக்கணம்கான ஒரு சின்ன கைடு இதெல்லாம் வந்து வாட்ஸ்அப் மூலம் தருவோம். அண்ட் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸும் இலக்கணம் ரிலேட்டடாக உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் பிடிஎஃபாக வாட்ஸ்அப்பில் வந்து தருவோம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்விலும் 75 கேள்விகள் வந்து இருக்கும். டோட்டலாக 3200+ கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் இதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாங்கள் பிளான் தந்தபடி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக வந்து இந்த தமிழோட சிலபஸை வந்து முடிச்சிடலாம், நல்ல ஸ்கோரும் எடுக்கலாம். டோட்டலாக வந்து ஒரு 95+ என்றதை டார்கெட்டாக வச்சு நம்ம வந்து படித்தோன்னா கரெக்டாக நல்ல ஸ்கோரே வந்து எடுக்கலாம். இது இந்த ஸ்கெடியூல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக எல்லாருக்குமே வந்து செட் ஆகிற மாதிரி தான் வச்சுருக்கோம். ஸோ டோட்டலாக வந்து எல்லோரும் ஃபுல் டைம் படிக்கிறவங்க, அப்புறம் ஜாப் போயிட்டு படிக்கிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருக்கும் சூட் ஆகிற மாதிரி தான் இந்த ஸ்கெடியூல் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். தேர்வு வந்து பார்த்திங்கன்னா PDF மூலமாக தான் ஆஃப்லைனில் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அதை வந்து நாங்கள் OMR காப்பி வந்து தந்துடுவோம். ஸோ நீங்கள் அதில் வந்து ஷேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா TNPSC-யோட கொஸ்டின்ஸ், அப்புறம் சமச்சீர் புத்தகம் கொஸ்டின்ஸ், இதில் தான் ஓவரால் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து நாங்கள் எடுப்போம். ஆல்ரெடி சொன்னதான் முக்கியமாக படிக்க வேண்டிய சில தகவல் வந்து PDF மூலமாக நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ டெஸ்ட்டு ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். நாங்கள் வந்து உங்களுக்கு பேமெண்ட் ப்ரொசீஜர் சென்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணலாம். ஸோ டோட்டலாக வந்து டெஸ்ட்டு ஸ்கெடியூல் வந்து பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட், நமக்கு வந்து 6th to 12th வந்து படிக்க வேண்டியது இருக்குது. இதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் அவுட் சைட் புக்ஸு நம்ம படிக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதுவும் எக்ஸாம் அப்போ சைட்டில் வந்து நாங்கள் கைடன்ஸ் தருவோம். ஸோ இதில் வந்து ஒவ்வொரு 3 இயர் தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு டெஸ்ட்டாக வந்து வரும். ஃபைனலாக வந்து அந்த ஸ்டாண்டர்ட் முடித்தோன்னே அதுக்கான ரிவிஷன் டெஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணுவோம். இதே மாதிரி தான் 7th ஸ்டாண்டர்ட், 8th ஸ்டாண்டர்ட், 9th ஸ்டாண்டர்ட். இப்போ 6th, 7th, 8th தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் 1, 2, 3 இயர்ஸ் வந்து போகும். இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா 2 இயர், ஏன்னா 9th, 10th இதெல்லாம் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுனால 2 இயராக தான் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அதுக்கடுத்து 10th ஸ்டாண்டர்ட், எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா 9th உங்களுக்கு வந்து 2 இயராக தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 2 டேஸ் வந்து டைம் இருக்கும். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்கெடியூல், ரொம்ப டஃப் பண்ணிக்கணும் அவசியம் இல்லை. நார்மலாக படித்தாலே நல்லா இது பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நம்ம வந்து ரிவிஷன் டெஸ்ட் அண்ட் ஃபுல் டெஸ்ட், ரிவிஷன் டெஸ்ட்டு 6 டெஸ்ட் அண்ட் ஃபுல் டெஸ்ட்டு 3 டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ தமிழ் வந்து எனக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும், ஒரு சிம்பிளான ஒரு ஷெடியூல் போட்டு நான் வந்து முடிச்சிடணும் அப்படின்னு இருக்கிறவங்க இந்த ஸ்கெடியூல் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எங்கள் நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.